இந்த மண்ணின் பூர்வீக குடிகளை ஆதி குடிகளை சென்னை பெருநகரத்திலிருந்து அவர்களின் சொந்த நிலத்திலிருந்து அப்புறப்படுத்தும் போக்குகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இவர்களை இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்துவது அரசியல் ரீதியாக திமுகவுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். அரும்பாக்கம் ராதாகிருஷ்ணன் நகர் பகுதியில் நீண்ட காலமாக வாழ்ந்து வரக்கூடிய குடிசைவாழ் மக்களை நேரிலே சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்தோம். ஏறத்தாழ 90-93 வீடுகள் குடிசை வீடுகள் இந்த கூவத்து கரையோரத்தில் உள்ளன. இந்த வீடுகளை அப்புறப்படுத்த நீதிமன்றத்தின் ஆணையின்படி சென்னை மாநகராட்சி அறிவிப்பு செய்திருக்கிறது. இங்கே குடியிருப்பவர்களுக்கு மாற்று இடம் புளியந்தோப்பு அருகே கட்டப்பட்டிருக்கிற குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு சிலருக்கு ஒக்கியந்துறைப்பாக்கம் செம்மஞ்சேரி போன்ற பகுதிகளுக்கு செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் கடந்த 28ஆம் தேதி புளியந்தோப்பு பகுதிக்கு செல்வதற்காக ஒப்புக்கொண்டவர்களின் வீடுகளை அப்புறப்படுத்த மாநகராட்சி அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள். அதில் 4 அல்லது 5 வீடுகள் பொருள்கள் எல்லாம் எடுக்கப்பட்ட பிறகு முன்னால் இருந்த ஓடுகள் இடிக்கப்பட்டிருக்கின்றன. மற்றபடி குடிசைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் அவர்களின் பொருட்களை மெல்ல மெல்ல அப்புறப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் அப்புறப்படுத்திய பிறகு இடிக்க வேண்டும் என்று எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் வாடகைக்கு குடியிருக்கக்கூடிய 21 பேருக்கு வீடு ஒதுக்கப்படவில்லை. ஆகவே அந்த 21 பேருக்கும் வீடு ஒதுக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை வலுவாக சொல்லியிருக்கிறார்கள். அதிகாரிகள் அதை ஏற்கவில்லை, புறந்தள்ளி இருக்கிறார்கள். எனவே நீண்ட காலமாக இங்கே தங்கியிருக்கக்கூடிய அந்த 21 பேருக்கும் புளியந்தோப்பு பகுதியில் வீடு ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மாநகராட்சி நிர்வாகம் ஏற்க வேண்டும், தமிழக அரசு ஏற்க வேண்டும். அவர்கள் 21 பேருக்குமே வீடுகளை ஒதுக்கி அவர்களுக்குரிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம். விரைவில் நான் இது தொடர்பாக அமைச்சர் அவர்களையும் மாநகராட்சி அதிகாரியையும் நேரிலே சந்தித்து இங்கே மக்கள் முன்வைத்த கோரிக்கைகளை வலியுறுத்த இருக்கிறேன். சார், ஆட்சிகள் மாறினாலும் இந்த மாதிரி வந்து நதிகள் ஓரத்தில் இருக்கிற அந்த எளிய மக்கள் வந்து வெளியில் வந்து வேற பகுதிகளுக்கு அனுப்பப்படுறது வந்து தொடர்ச்சியாக வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. போன இதுக்கு முன்னாடி வந்து சத்தியவாணி முத்து நகராக இருக்கட்டும், இப்போ இங்கே ராதாகிருஷ்ணன் நகராக இருக்கட்டும், இது தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக ஏதாவது நடவடிக்கை எடுக்கலாம் அரசியல் ரீதியாக? இது உள்ளபடியே வேதனைக்குரியது தான். இந்த மண்ணின் பூர்வீக குடிகள், ஆதிக்குடிகள், சென்னை மாநகரம் மிகப்பெரிய தலைநகரமாக உருவாவதற்கு முன்பிருந்தே வசித்து வரக்கூடியவர்கள் இங்கே வீட்டு வேலைகளை செய்து ரிக்ஷா போன்ற ஓட்டுநர் தொழில்களை செய்து பிழைத்து வரக்கூடியவர்கள், வேறு எந்த தொழிலும் தெரியாது. இவர்களை இங்கிருந்து அப்புறப்படுத்துவது என்பது இவர்களின் வாழ்வாதாரத்தை முற்றாக பறிக்கிற செயல். வீடு கொடுத்தாலும் இவர்களால் 20 கிலோமீட்டருக்கு அப்பால் போய் குடியிருந்து அங்கே அன்றாட தேவைக்கு வேலை செய்ய முடியாது, தொழில் செய்ய முடியாது. எனவே கூவ கரையோரத்தில் வசிக்கக்கூடியவர்களை நீதிமன்றத்தின் ஆணையின்படி அப்புறப்படுத்துகிறோம் என்று அரசு சொன்னாலும் அவர்களை சென்னையிலிருந்து அப்புறப்படுத்தாமல் அந்தந்த பகுதிகளிலேயே அடுக்குமாடி குடியிருப்பை கட்டி அவர்களுக்கு வீடு ஒதுக்க வேண்டும்
वलियुति अरुम्बाक्कम राधाकृष्ण नगर इनकी बाधक मकपीडे इलाम आधार अट्टै रेशन अट्टै आवणोड़ इे पलकालों मकल अव कटाय वीडियन पदार विदोल इत मूर्वी कुछ आदि कुेनगर नोक मुलि वह मणिले वावान अवते अल वीट अमद कैटको।